Hi viewers, welcome to Women Central. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த குட்டி பேபி தான் வந்து என்னென்ன டாய்ஸ்லாம் ரொம்ப விரும்பி விளையாடுறாங்க, எதெல்லாம் விரும்புறதே இல்ல ஆனாலும் நம்ம வாங்கி கொடுக்கறோம் அப்படிங்கற விஷயத்தெல்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இதே மாதிரி உங்க வீட்ல குட்டி குட்டி பேபிஸ் இருந்தாங்கனா இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. சோ உங்களுக்கு ஒரு என்ன மாதிரி டாய்ஸ் வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இவருக்கு எதெல்லாம் வொர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். 14 மந்த்ஸ் பேபி. இது வந்து பில்டிங் பிளாக்ஸ். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாக்ஸ்க்கு இந்த மாதிரி பிளாக்ஸ் இப்படி அடுக்கணும். அடுக்கறியா பேபிமா? ஸோ இந்த மாதிரி அடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 இயர்ஸ் வந்துச்சுன்னா அடுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ஸ் மாதிரி அடிக்கிறது அதெல்லாம் தான் ஃபுல்லாக விளையாடுறதுக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஹைட் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறது பேபிக்கு ரொம்ப பிடிக்கும்ல. வாவ், எடுத்து வச்சோடனே விளையாட ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவன் இப்படி பிடிச்சி எடுத்தால அந்த கிரிப்னஸ் வர்றதுக்கு ஒழுங்கவே அவனுக்கு அடிக்க வைக்கவே இன்னும் வரல. மேபி ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டானா அடிக்க வச்சிருவான்னு நினைக்கிறேன். இதுவும் அடிக்க வைக்கிறதுல அண்ட் இந்த மாதிரி ரிங்ஸ் கேம்ஸ் இருக்குல்ல, இந்த ரிங்ஸ் இதுவும் இன்னும் அவன் அடிக்க வைக்க ஆரம்பிக்கல. 14 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த புல்டோசர் ஏன் பிடிக்கும் அப்படின்னா இப்படி தள்ளி தள்ளி விளையாடுவான் அப்படின்னு நினச்சி நாங்கள் வாங்கினோம். ஆனால் இவன் தள்ளி தள்ளிலாம் விளையாடல, இதை இப்படி சுற்றி சுற்றி தான் விடுவான் இந்த டயரை. ஸோ இந்த டயரை சுற்றி சுற்றி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் டயரை சுற்றி சுற்றி தான் விளையாடுறானே தவிர தள்ளி விடுறதே கிடையாது. நெக்ஸ்ட் பெஸ்ட் பை என்ன, பெஸ்ட் டாய் வாங்கலான்னா இந்த பால்ஸ். ஸோ பால் வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பால் கூட வாங்கலாம். இது கூட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். டா பால் பால் விளையாடு, நம்ம தூக்கி போடு போட எடுத்து எடுத்து கொடுக்க கொடுக்க. ஸோ இதுவுமே ஹேண்ட் கிரிப் வரும், நல்லா கான்சன்ட்ரேஷன், பால் எந்த பக்கம் போகுது எப்படி போய் பிடிக்கணும் அந்த மாதிரிலாம் நல்லா அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வரும். இப்போ பின்னாடி போச்சுனோடனே திரும்பி பார்க்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நல்லா டெவலப்மெண்ட்டு இந்த பால்ஸ்லேயும் சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி அடுக்கி வைக்கிற டாய்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் தான் இருந்தது. பட் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நமக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இது வந்து ஒரு மியூசிக்கல் டாய். ஸோ இந்த மியூசிக்கல் டாய் எல்லா பேபிஸ்க்குமே பிடிக்கும். இதில் வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வரும். டெஸ்ட் பண்ணிப்பேன், திருப்பி தான் போடுறான். இதை கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுமோ. ஸோ இவன் பேட்டரியை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறானே தவிர இந்த மியூசிக் விளையாட மாட்டேங்கிறான். இந்த நிஜமாவே ஆக்சுவலாக விளையாடுற ஒரு செட் ஆஃப் டாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இது தான். ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். என்னடா இது பிளேட்டு தட்டுலாம் எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு. உண்மைதான், இதை நான் வந்து சும்மா கிச்சனில் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லா தட்டு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபுல்லாக விளையாடிட்டுருப்பான். மெயினாக இந்த முறுக்கு புளியிறது, இந்த முறுக்கு புளியிறது வந்து நான்லாம் எடுத்து கொடுக்கல, இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனாலும் அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் பேபிஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக பிடிக்கிற டாய் என்னென்னா இந்த செட்டு தான். மணல்லலாம் பேபிஸை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த டாய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபிஸ்க்கு வந்து இவனுக்கு ரொம்ப அழுக்கு பண்ணுறது பிடிக்கும். ஏதாவது தண்ணியை ஊற்றி அதை குழச்சி எல்லா இடத்துலையும் தேய்ச்சி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த டாய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணலுக்குலாம் கூட்டு போனீங்கன்னா மணல் அள்ளி கொட்டி இந்த மாதிரி நாஸ்தி பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த டாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் அண்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ். திஸ் இஸ் அ ஹேண்ட், இட்ஸ் அ பென்குயின். அவரே திருப்பி திருப்பி பார்ப்பார். ஈகிள், ஹம்மிங் பேர்ட். இவ்வளோ பெரிய மூக்கு இருக்கு நம்ம. இது வந்து ஒரு சக்ஸஸ் பை. அவ்வளோ நேரம் ஈன்னு கத்திட்டு இருந்தாலும் இது மாதிரி நம்ம காமிக்கும் போது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இது எல்லாமே அவங்களோட மெமரியில நல்லா ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு பேபிஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால புதுசு புதுசாக ஏதாவது பார்த்துட்டே இருந்தா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி திக்கான போர்டா வாங்கும் போது ஈஸியாக பிச்சு போட்டுற மாட்டாங்க. அண்ட் படிச்சு முடிச்ச உடனே நம்ம தூக்கி வச்சிடலாம். கதை ஆரம்பிச்ச உடனே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஷேப்ஸ் ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான டாய். ஸோ இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை எப்படி போடணும்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கும், அந்த ஷேப்ஸை எக்ஸாக்டா இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பாருங்க, இதில் வை. ஆமாம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று தான் நீ விளையாட போற அப்படின்னு. ஓகே, வை. ஓ வாவ், வெரி குட். ஃபிக்ஸ் பண்ணு. அது ராங் ஷேப், இது வந்து ரவுண்டு. இதில் ஹெக்ஸகனில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதில் திருப்பி வைமா, வை இப்படி வை. வைங்க,
இது இதில் வேங்கம்மா வேங்கம்மா. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஃபிங்கர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்துக்குமே அவங்களோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டாய் கொஞ்சம் ஓரளவுக்கு விளையாடுறான், ஸோ இது சக்ஸஸ் தான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பேபிக்கு ஷேப்ஸ் வாங்கி கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் வந்து இதுதான். இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இந்த மாதிரி பட்டன் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் மாதிரி இருக்கும்போது நல்லா அவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி விளையாடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாய். திங் 1, 2, 3 இதே மாதிரி உங்க வீட்டுல குட்டி குட்டி பேபிஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பாத்துருப்போங்க. சோ உங்களுக்கு ஒரு என்ன மாதிரி டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சோ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நீங்க உமன்ஸ் சென்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.